ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னிடம் நான் அவசரமாக பேச வந்திருக்கிறேன். அவசர செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். தட்டிவிடாமல் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள். உன்னிடம் நான் வந்து சொல்ல போகும் செய்தியை பற்றி நீ யார் கேட்டாலும் வெளியில் சொல்லிவிடாதே, மௌனமாக இருந்துவிடு. எதையும் யாரிடமும் சொல்லியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு இல்லையல்லவா? யாராலும் உனக்கு எந்த அனுசரிப்போ ஆறுதலோ உதவியோ இல்லாத போது உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் சொல்வதை நீ கேட்பாயா மாட்டாயா? இத்தனை நாள் எல்லோரிடமும் நடப்பதை அப்படியே ஒப்படைத்துக் கொண்டு இருந்தாய். உனக்கு என்ன பயன் நடந்தது? காரியங்கள் தடைப்பட்டு போனதே ஒழிய எந்த காரியமும் உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. இதைத்தான் நீ விரும்புகிறாயா உன் வாழ்க்கையில்? அவர்களிடம் நடப்பதையும் நடந்ததையும் நடக்கப் போவதையும் சொல்லி உனக்கு என்ன ஆக போகிறது? எதற்காக அவர்களிடம் இதை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறாய்? எதையேனும் ஒரு விஷயத்தை நீ மனதார ஒழித்து வைத்து அதை ரகசியமாக காத்து வந்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் எந்த நிமிடத்திலும் நடந்ததில்லை. நான் சொல்வும் வாக்கை எப்போது நீ முழுமையாக கேட்டு நடக்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில் முழுமையான மாற்றம் வரும். எதை உன் வாழ்க்கையில் நடந்தாலும் கேட்டாலும் செய்தாலும் உடனுக்குடன் பிறரிடம் அதை ஒப்படைப்பதை நிறுத்திவிடு. நான் உன் மீது கோபமாகத்தான் வந்திருக்கிறேன் தங்கமே. ஆனால் முழு கோபத்தை உன்னில் இன்னால் காட்ட முடியாது. ஏனென்றால் நீ என் பிள்ளையாயிற்றே. இதனால்தான் இப்போது உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இனியாவது வரும் காரியங்களை நீ தக்க வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்துத்தான் உன்னிடம் நான் கோபப்பட்டு பேசி வருகிறேன் என்பதை இப்போதாவது புரிந்து கொள். யாரிடமும் எதையும் சொல்லாதே. திரும்ப திரும்ப உன் சாயப்பா சொல்வேன், யாரிடமும் எதையும் சொல்லிவிடாதே குழந்தையே. இப்போது சொல்லும் ரகசியத்தையாவது காப்பாற்றிக்கொள். அதனால்தான் உன்னிடம் நான் ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். குழந்தையே, இன்னும் 5 மணி நேரம். என் வாக்கை நீ எப்போது கேட்கிறாயோ அதிலிருந்து 5 மணி நேரம் கணக்கெடுத்துக்கொள். உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நபர் வந்து நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு உதவியை அவர் மனமார உனக்கு செய்து கொடுக்க போகிறார். மனதில் மகிழ்ச்சியோடு இரு. இன்னும் 5 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையின் நிலை மாறப்போகிறது. நம்பிக்கையோடு நான் சொல்லும் வாக்கை நம்பி 5 மணி நேரம் காத்திரு. உனக்கான அற்புதமான நேரம் உன் அருகில் காத்திருக்கிறது என்பதை மறந்துவிட்டு உடனடியாக அதை பெற்றவுடன் ஓடிப்போய் எல்லோரிடமும் சொல்லிவிடாதே. இந்த காரியத்தையாவது ரகசியமாக வைத்து அதை பெற்றுக்கொள். அப்போது தெரியும் எல்லோரிடமும் சொன்னால் என்ன நடக்கிறது. ரகசியமாக ஒரு காரியத்தை வைத்தால் அது எப்படி உனக்கு செயல்படுகிறது என்ற வித்தியாசம் இன்று நீ உணருவாய். இதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போது வரும் அதிர்ஷ்டத்தையாவது தக்க வைத்துக்கொள். ரகசியத்தோடு காத்துவா. உன்னோடு உன் சாயப்பா இருந்து எல்லாம் நல்லபடியாக நடத்துவேன். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.